செய்திகள் தொடர்கின்றன. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் போதுமான ஆசிரியர் இல்லாததை கண்டித்து ஆரணி பகுதி கிராம மக்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணியை அடுத்த சோமந்தாங்கல் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். தலைமை ஆசிரியர் உட்பட 4 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளதால் மாணவர்களுக்கு சரியாக பாடம் நடத்தப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் நிலை உள்ளது. போதிய ஆசிரியர்களை நியமிக்க கோரி சோமந்தாங்கல் கிராம மக்கள் ஒன்று திரண்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். இதனை அறிந்த ஆரணி ஒன்றிய தொடக்க கல்வி அலுவலர் நாகராஜ் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே டாஸ்மாக் ஊழியரை தாக்கி அவர் வைத்திருந்த 60,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். அங்குள்ள வேடியம்பட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ் அருகில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு கடையை மூடிவிட்டு விற்பனை தொகையுடன் இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் இரும்பு கம்பியால் தாக்கி அவரிடம் இருந்த 60,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து மகாராஜா கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலந்தூரில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். சென்னையை அடுத்த ஆலந்தூர், அன்னை அபிராமி நகர், ஈவிபி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதனை அறிந்த தேமுதிக அவைத்தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதேபோல் ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த கடலோர மீனவ கிராமங்களான கூத்தன்குழி, இடிந்தகரை ஆகிய பகுதிகளில் கடல் கொந்தளிப்பால் மீன்பிடி படகுகளும் வீடுகளும் சேதமடைந்தன. இதையறிந்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். காரைக்காலில் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடனுக்கு கூடுதல் வட்டி போடப்பட்டதாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கடன் வழங்கப்பட்டது. கடன் பெற்றதற்கான பணம் கட்டியும் பணம் கட்டவில்லை என்று வங்கி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வங்கியை முற்றுகையிட்டு அங்குள்ள நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனிடையே அரக்கோணம் சுவால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ குருவானந்தா சுவாமி மடம் பெரியபாளையத்தம்மன் கோவில் நிலத்தை மோசடி செய்து அதில் வணிக வளாகம் கட்டும் நபரின் மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்து முன்னணியினர் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆலய சொத்தை மீட்பதற்காக இந்த போராட்டத்தை இன்று துவங்கி இருக்கின்றது. இந்த ஆலய சொத்து ஆக்கிரமிப்பு குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டாட்சியரிடமும் புகார்கள் கொடுத்தும் துரிதமான நடவடிக்கைகள் இல்லாத காரணத்தினால் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இது முதல்கட்ட ஆர்ப்பாட்டம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே தேமுதிக எம்எல்ஏ சாந்தி ராஜமாணிக்கம் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அங்குள்ள முத்துக்காப்பட்டியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிறப்பு மனு நீதி முகாம் நடைபெற்றது. இதில் சேந்தமங்கலம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராஜமாணிக்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை, விதவைகளுக்கான உதவித்தொகை என 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நாமக்கல் மாவட்ட துணை ஆட்சியர், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் விருதாச்சலம் விஜயமாநகரம் பகுதியில் உள்ள கிராமப்புற மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தேமுதிக எம்எல்ஏ பிவிபி முத்துக்குமார் கிரிக்கெட் பேட், கால்பந்து போன்ற விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த பிரபல சூரக்கோட்டை ரவுடி ராஜா கும்பகோணம் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூரை அடுத்த சூரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா என்ற ராஜாராமன். இவர் கும்பகோணம் பகுதியில் பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் ஈடுபட்டதால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர்.
இந்நிலையில் கும்பகோணம் தாராசுரம் காய்கறி சந்தையில் நேற்று பட்டப்பகலில் வியாபாரிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவர்களது பணத்தை பிடுங்கிச் சென்றதாகவும் சோடா பாட்டில்களை சாலையில் உடைத்து அராஜக செயலில் ஈடுபட்டதாகவும் போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கும்பகோணம் துணை காவல் கண்காணிப்பாளர் சிவபாஸ்கர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதில் கும்பகோணம் அம்மாப்பேட்டையில் ரவுடி ராஜா பிடிபட்டார். பிடிபட்ட ரவுடி ராஜாவிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள 1.5 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே திருச்சி பொன்மலை பகுதி அதிமுக பகுதிச் செயலாளர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேர் நேற்று குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். திருப்பூர் அருகே உள்ள இடுவம்பாளையம் அருகே மினி பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பள்ளி மாணவர்கள் உட்பட 60-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருப்பூர் அருகே உள்ள இடுவம்பாளையத்திலிருந்து திருப்பூருக்கு மினி பேருந்து ஒன்று பள்ளி மாணவர்களை ஏற்றிக் கொண்டு சென்றது. மகாலட்சுமி என்ற இடத்தின் அருகே சென்றபோது திடீரென சாலையிலிருந்து தடுமாறி எதிரே இருந்த மரத்தின் மீது மோதியது. டிரைவர் செல்போன் பேசியதால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த பள்ளி மாணவர்கள் உட்பட 60-க்கும் மேற்பட்டவர்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். தப்பியோடிய டிரைவரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட பால் மற்றும் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. பேருந்து கட்டணம் மற்றும் பால் விலையை உயர்த்தியுள்ளதற்கு தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த கட்டண உயர்வை கண்டித்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷம் எழுப்பியபடி சென்ற காங்கிரசார் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். கட்டண உயர்வை திரும்பப் பெற கோஷங்களை எழுப்பினர். எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். உலகம் முழுவதும் டிசம்பர் 1 எய்ட்ஸ் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று சமூக சேவை அமைப்புகள் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் குழந்தைகள், பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று எய்ட்ஸ் விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். எய்ட்ஸ் உயிர்கொல்லி நோயை சமுதாயத்திலிருந்து அகற்ற பெண்களுக்கு கல்வி அவசியம் என்பதை வலியுறுத்த வேண்டி சமூக சேவை அமைப்புகள் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இன்று முதல் ஒருநாள் போட்டி. தோனி டெண்டுல்கருக்கு ஓய்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.